ரொம்ப சீப்பா தர்றாங்க கருங்காலை மாட்டிட்டு வாங்கி மாட்டிட்டு மண்டபத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். மேல எல்லாம் பிசு பிசுன்னு இருந்து ஒரே உப்பு தண்ணியோ இல்லன்னு தண்ணி நல்லது இல்ல என்ன மேல எல்லாம் பிசு பிசுன்னு இருக்கு மாலை கரைஞ்சுகிட்டு வருதுன்னு பிச்சு வாயில வச்சு பாக்குறேன். அது கருங்காலி மாலை இல்ல என்ன இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் ஒன்னா கோத்து கருங்காலி மாலைன்னு சொல்லி வித்து விட்டு போயிட்டேன். இந்த உலக ஏமாத்து உலகம் ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கு. ஏமாத்துறாதீங்க, நான் ஒரு சீட்டாடு வேணும் வச்சிருந்தேன். ஆமா இந்த மாதிரி சீட்டாடு வேணும் தெரியுமே. உண்மைதான், அது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொன்ன, இந்த பட்டயத்தை வாங்கி வண்டியில மாட்டு, வண்டி மேல வண்டி ஏறும்னே. யோகம் தானே. அப்புறம் என்ன உனக்கு? காலையில வண்டி சவாரி போச்சு, மத்தியானம் ஈச்சியர் வண்டிக்காரன் விட்டு ஏத்துறான் பாத்துக்க வண்டி மேல. மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஒலி மற்றும் ஒலி அமைப்பு சுரேஷ் மியூசிக்கல்ஸ் அண்ட் பவர்ஸ். அடுத்தபடியாக அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையா இருக்கு, எங்களுக்கு தாய் நதியமாக விளங்கக்கூடிய தாளம். இந்த தாளத்தை இல்ல இல்ல நான் அந்த இதுல போன வாக்கல கருங்காலி மாலை வாழ்க்கல விட்டுட்டு அந்தபடியாக தாய் நந்தி மாபலம் தாளம் தாளத்தை சித்தப்படுற போது அன்பு சித்தப்பு நீலகண்டன் அவர்கள் இவரகம் தாளம் உலகிற்கு மட்டுமல்லவருக்கு ஒளிபெருக்க உதவி செய்த சுரேஷ் மியூசிக்கல்ஸ் அண்ட் பவர்ஸ் களிமங்கலம் அன்புள்ளவர்களுக்கும் பணிபுரியும் நண்பர்களுக்கும் இருக்கா ஒரு சாமியை கும்பிட்டு போடுங்க. நல்லா ஒரு குத்துப்பட்டா நன்றி ஒளி ஒளி அவ்வளானா இல்ல இருக்கா நீ இருக்குங்கிற அவரு இல்லங்கிறாரு. ஒண்ணு அவசரம் நினை சீக்கிரம் போடுங்க. திருச்சி வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, கொடைக்கானல் வானொலின்னு ஒவ்வொரு சேனலா இருக்கு. நம்ம பாட்டுக்கு மாத்திக்க பாத்துக்கலாம், கேட்டுக்கலாம். ஒரு பொண்டாட்டி சொல்லி இருக்கு, எல்லாரும் வீட்டுல ரேடியா இருக்கு, நம்ம வீட்டுல ரேடியா இல்ல. என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கேன். எடுத்துட்டு கிளம்பிட்டா ரேடியா எடுத்துட்டு எடுத்துக்கொண்டே ரேடியா கடைக்காரன் மோரியில வீசிருக்கேன், ரேடியா கொடுத்த அப்படின்னு. பொறுமையா இருக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்கானே, ரேடியா பாடவே இல்லடா அப்படின்னு இருக்கேன். அப்பத்தான் ரேடியா கடைக்காரன் கேட்டிருக்கேன், நீ திருச்சியில வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆகா திருச்சியில வச்சாத்தான் பாடும் போல இருக்கடான்னு எடுத்துட்டு கிளம்பிட்டேன் திருச்சிக்கு. திருச்சி கிளம்பிட்டேன், சரி போயிட்டேன். பாண்டிச்சேரியில வச்சு பாத்தியா அப்படின்னு இருக்கேன்.
ஆகா கடற்கர ஓரமா வச்சாத்தான் பாடும் போல இருக்கடான்னு தூக்குடான தூக்கிட்டு கிளம்பிட்டான் பாண்டிச்சேரிக்கு. பாண்டிச்சேரியா? அங்கே ஒன்றே வச்சு கடற்கர ஓரமா வச்சு சுத்தமா பாடவே இல்ல ரேடியா. அப்புறம் அங்கே ஒன்றே முரட்டு போத இல்ல அம்மாள் மாதிரி வந்தவன் யாரு நீ எந்திர அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி ரேடியா வாங்கினங்க திருச்சியில வைக்கிறாங்க பாடல பாண்டிச்சேரியில வைக்கிறாங்க இங்கேயும் பாடலான் இருக்கேன். அவன் போட்ட போதை கொடுத்துருக்கான் பாரு ஐடியா என்ன சொன்ன நீ கொடைக்கடல வச்சு பாத்தியாடா அப்படின்னு இருக்கேன். ஆகா மலை உச்சியில வச்சாத்தான் பாடும் போல இருக்கு தூக்குடான்னு தூக்கிட்டு கிளம்பிட்டாயா. மலை உச்சில வச்சாங்க ரேடியா பாடவே இல்ல. குளூர்ல கொட்டை ரெண்டு ஆனதான் கொட்டங்க தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்து என் மோரியில வீசிட்டேன். என்னடா ரேடியா அங்கே வைக்க சொல்லி இங்க வைக்க சொல்லி சுத்தமா பாடலாம் அப்படின்றீங்க. அப்பதான் ரேடியா கடைக்காரன் ரேடியா புடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவன் இந்த பாக்ஸ பிரிக்கவே இல்லையா அம்மியா. பாக்ஸ பிரிக்காம சும்மா அவடைய வச்சு பாடு பாடுனா எப்படி பாடு. அவன் கூப்பிட்டு வாடா இந்த பாக்ஸ பிரிச்சு இந்த வயர் எடுத்து கரண்ட்ல சொல்லி விட்டு யாரா பாட்டு கேட்கணும்னு சொன்னது தாங்க கேட்கணும்னு சொல்லி உன் முன்னாடி கூப்பிட்டு நடுவில் நிக்க வச்சு மேல ரெண்டு இருக்கும் பாரு அதை புடிச்சு திருமணம் வச்சுக்க. ரேடியா ரெண்டு தாங்க இருக்கு டியூனிங் பண்றது வால்யூம் ஏத்துறது அதுல பொம்பளானே பாட்டு கேட்கணும் பொய்யா சொல்றேன் நிக்க வச்சு மேல ரெண்டு புடிச்சு திருவிட்டேன்னு வச்சுக்க கீழே ஸ்டேஷன் திறந்து நீ சுப்ரபாதம் பாடினா சரி இல்ல முட்டாட்டி விட்டு காலையில சுப்ரபாதம் பாட விட்டாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சுப்ரபாதம் பாடினாலும் சரி ஒரு பொருள் வாங்குற பெரிய விஷயம் வாங்குற பொருள் நல்ல முறையை பயன்படுத்தணும். அருமையான முறையில் பயன்படுத்திய சுரேஷ் ஆடியோஸ் அன்புள்ளங்களுக்கும் ஆபரேட்டர் உரிமையாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான முறையில் சாப்பாடு அருமையான சாப்பாடு நடிகர்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே எல்லார் வீட்லயும் சாப்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. வாங்க பொறுமையா அந்த அக்கா என்ன வேணும் என்ன வேணும் நல்லா பரிமாறினாங்க. எல்லாருக்குமே நன்றி. நன்றி இருந்தா வணக்கம். கூப்பிட்ட விதங்கள் அப்படி இருக்கணும் நடிகர்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படிமே பாதி பேர் நிறைய வேணும் நத்தம் பக்கம் நாடகம் வண்டி போய் நின்று சொல்லியா வாங்கண்ணே நம்ம வீட்டுல சாப்பாடு ஒருத்தர் ஆகா கூப்பிடுறாரு இறங்கி போயிட்டோம் போக போவா என் பாட்டுக்கு இந்த இருட்டுக்குள்ள குளிட்டு போறாயா காட்டுக்குள்ள யோ என்னையா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறது பூச்சி விட்டு எது இருக்குமியா பயமா இருக்கேன். அடே பயப்படாம வாங்கினே நல்ல வாம்பு இருக்க இடத்துல ஒண்ணு இருக்காது நீ வா அப்படின்னு நான் பாத்துக்கேன். நல்ல வாம்பு இருக்க இடத்துல ஒண்ணு இருக்காது நீ வா போயிட்டே இருந்த பாய் தூரத்துல போய் ஐயோ அப்படின்னு பாம்பு வந்துருச்சா இல்லன்னு உங்களுக்கு வெத்தலாக்காக மறட்டே சொல்லி தோடா ஏன் அப்படி கத்துற எதுனா வீடு அந்த லைட் ஏறத நம்ம வீடு போய் சாப்பிடுங்க வெத்தலா வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் போயிட்டேன் வாசப்படியில ஒரு பொட்டாட்டி நின்று சரி எப்படி கூப்பிடணும் எப்படி கூப்பிடுறீங்களா வாங்க அந்த வாங்க வந்து வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க வெக்கம் இல்லாம சாப்பிடுங்களா சோத்துக்கு வழி இல்லாம ஓவட்டுக்கு வந்திருக்கோம் சோறு வேணா ஒரு மசூரி கிளம்பிட்டான். ஆமா பாதி தூரத்துல வெத்தலாம் வந்து மறுபடியும் எங்களை பார்த்துட்டு ஏன்டா இளவெடுத்த மாதிரி ஏடா கத்துற என்ன இப்படி சாப்பிட மாட்டியா ஓ முட்டாடி எங்களை வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கிறது ஓ வீட்டு வாசப்படி எப்படி அமைக்க போகணும். ஐயோ அவ கிடக்குறானே லூசு முண்டே அவளுக்கு பேச தெரியாதுன்னு நீங்க வாங்கனே கண்டாண்ட நாயெல்லாம் சாப்பிடுது நீங்க சாப்பிடுற கண்ணா பாத்துக்கியாப்பா அதோட கோச்சுக்கிட்டு நான் வந்துட்டு வண்டிக்கு நம்ம தான் போயிருந்தோம் நீ என்ன பண்ண நீ ரோசக்காரல என்ன விட ரோசக்காரல நீ சாப்பிட மாட்டீங்கல வீட்டு வாசப்படியே மிதிக்கல அப்புறம் என்ன பண்ண கொல்ல பக்கமா உள்ள போய் சாப்பிட்டு அப்புறம் விடிய விடிய பசியும் நல்லா சாப்பிட்டு குழம்புல உப்பு இல்ல ஏமா என்னமா குழம்புல உப்பு இல்லன்னு அப்பு உப்பு இல்ல அப்பு சோத்தை கொண்டு வந்து அப்படியே உப்புல உப்பை கொண்டு வந்து சோத்துல தூவி விடுறேன் நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கும்பல லூசு முடியாத ஆர்வ கோளாறுல உப்பு எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலா கோலப்பொடியை கொண்டு வந்து இருக்கிறேன் சோத்துல எல்லாம் தூவி விட்டு பிசைஞ்சு தின்னா முரட்டு முரட்டணும் எங்களை சோறு இங்கே விடல அந்த இமிசை இல்ல நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு ஆகும்படியாக பொம்பளை என்ன நீ என்ன உனக்கு என்ன பொம்பளை பிள்ளைய பாக்கணுமா அப்படியே உள்ள போ அந்த பிள்ளை ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கு பாத்துட்டு பேசாம படுத்துரு இல்ல அங்கே கூட படு உன்னை சாயங்காலம் காலையில எழுப்பிடுறான் தயார்த்து என்ன சொல்றேன் பாவம் அவங்க கடந்து எல்லாம் டேபிளு சேரு எல்லாம் எடுத்து கொண்டு போட்டாங்க தயார்த்து கொண்டாந்து வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியாங்க யாரு உட்கார சொல்லுங்க வந்து சும்மா அப்புறம் நாங்க எடுத்து போடுவோம் அப்புறம் நாங்க என்ன சரக்கு வச்சிருந்தாலும் இது என்ன சரக்குன்னே தெரியல கைய சுத்திக்கிட்டே இருக்கு ரயில் வண்டி சரக்கு அடுத்தபடியாக பொம்பளை தலைவர்கள் சரி ஆடல் அழகி அபிநய சுந்தரி புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் நிபந்தனை காமி சலோமியா சலோமியா
கை சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீனு காடுடா வர செய்ய பாருடா. களிமங்கலம் அன்புள்ளங்கள் சார்பாக வருகிறார்கள். இந்த நாடகத்திற்கு அமைப்பு நாடக அமைப்பாளர்கள் களிமங்கலத்தைச் சேர்ந்த தியாகராஜன் அன்பர் அவர்களும், அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய புன்னமராதி தேனிமலை கருவேப்பூலாம்பட்டியைச் சேர்ந்த அன்பு உடன்பிரவா சகோதரர் மு அழகர், அன்பு சகோதரர் அழகர் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்ல, எல்லா நாடகத்தையும் சீரும் சிறப்புமாக சிறந்த நடிகர்களை கொண்டும் சிறந்த இசைக்கலைகளை கொண்டும் தெல்ல தெளிவான முறையில் அமைத்துக் கொடுப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக எங்களை எல்லாம் உசுரோடு கூட்டிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கருத வணக்கம். பத்து பேர் உயிரை பத்திரமா கூட்டிட்டு நேரா பேராம்பூர் வாயா, பேராம்பூர்ல இருந்து லெப்ட் எடுத்து உள்ள போனோம்னா 5-6 கிலோமீட்டர்ல நம்ம களிமங்கலம் கரெக்டா வந்தாப்லேயே ஒரு 4 ரோடு போய் ஆம்பூர் பட்டி போய் அப்படியே சாட்டன் ரூட் அதான் அப்படியே ஊர் உலமா சொல்றேன். அவர் சிரிக்கிறா, இப்ப தப்பா வந்தோமா? இல்ல இல்ல, என்ன சிரிக்கிற டிரைவர் பத்தி? டிரைவர் இல்ல, பேரு எப்படி? சுப்பு. ஓனர் பேரு சுப்பு. ரெண்டு சுப்பு ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஆமா, வேற வழி இல்ல. நல்லா பத்திரமா கூட்டு வந்தாப்ல. இல்ல அடையே பைபாஸ் ரோட்டுக்கு நடுவுல எல்லாம் ஏன் தெரியுமா அரளி செடி வளர்க்குறாங்க? வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னு வச்சுக்க, இந்த வண்டி வாசி வச்சிருக்கவங்க அதை அரைச்சு குடிச்சு குடிச்சு ஆக வேண்டியதான். அடுத்த வளர்க்குறாங்க, வேற எது வளர்க்குறாங்க? அவங்க படுத்துற பாடு வேகத்தடையே வேண்டாம்ங்கிற இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. வேகத்தடை எந்த இடத்துல வேணுமோ அங்கே போட மாட்டாங்க. புதுக்கோட்டையில இருந்து அறநாயகம் போறப்பல நிறைய வேகத்தடை இருக்கும். 41 வேகத்தடை மாதிரியே வெள்ளை கலர்ல போட்டு போட்டு வச்சிருப்பாங்க, அது வேகத்தடை மாதிரியாதான் இருக்கும். நம்மளால ஏமா அந்த பிரேக் அடிச்சு விழுந்துருவாங்க. வேகத்தடை மாதிரியாதான் இருக்கும். வண்டி தவேரா கார்ல போனோம், ஒரு 5 நடிகர்கள் மட்டும் அறநாயகம் போறோம், மத்தவங்க அப்படியே வந்துட்டாங்க. புதுக்கோட்டையில இருந்து வண்டி அறந்தாங்க தாண்டி அறந்தாங்க போயிட்டு இருக்கு. நல்ல வேகம் எரிச்சின்னு ஒரு ஊரு, அந்த ஊர்கிட்ட போனோம்னா பொட்டாம்பாறை டிரைவர் பிரேக் ஏன்னா அப்படி பிரேக் அடிக்கிறேன். இங்கே யாரியா வேகத்தடை இருக்கா இல்லையா மாதிரியா? அட பாய்ப்ப நல்லா பாடுறா, அது வேகத்தடை இல்லடா, வேகத்தடை மாதிரியே வெள்ளை கலர்ல கோடு போட்டு வச்சிருக்காங்களா, எல்லாம் பார்த்து ஓட்டுறா. மறுபடியும் வண்டியை கிளப்பிட்டாயா, வண்டி போயிட்டு இருந்துச்சு. கொலாப்பட்டின்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல உண்மையாலுமே வேகத்தடை இருந்துச்சு. இவன் என்ன நினைச்சிட்டேன், வெள்ள கலர்ல கோடுதான் போட்டு வச்சிருக்காங்கன்னு. வந்த வேகத்துக்கு கொடு தேம்பார் வண்டியும் பறக்குதியா, 4 வீலும் டமாறு விழுந்துருச்சு. வண்டி விழுந்தா அந்த சீட்ல உள்ளவே அந்த சீட்ல எல்லாம் மாறி மாறி விழுந்துட்டான். நாரதர் ஓடுவேன் அஜித் ஒரு போய டான்ஸ் சத்தியப்பிரியா மடியில விழுந்துட்டேன். விழுந்த மூடிட்டு சும்மா ஓடியானே, அக்கா நல்லா இருக்கியோ? அந்த பிள்ளை எங்கடா வாய வச்சு அக்கா உட்காந்து பல்லுல பட்டுற போது போட விட்டுருச்சு. டூர் சுத்தி காமிச்ச சுப்பு அவர்களுக்கு வணக்கம். ஆமா, போயிட்டு வரோம், போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளி விட்டுவோம். நம்ம தனியா நின்று பேசினா விலைக்கு ஆகாது, நம்ம துணையோட தான் நின்று பேசணும். போயிட்டு வர எப்படி?
முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? பெண்கள் கூட்டம் நிறைய இருக்கு. ஆமா, உண்மையுமே ஒரு வாரமா நம்ம ஏரியா மலப்பாறை பக்கம் நாடகம். ஒரு வயசான அம்மா கூட்டிட்டு ஒரு பொண்ணு நாடகம் பார்க்க வந்துட்டே இருந்துச்சு, சின்ன பொண்ணு. சரி, நானே கூப்பிட்டு கேட்டேன், இது யாருமா, அது ஒரு வயசான அம்மா கூட்டிட்டு நாடகம் பார்க்க இல்லையா ஏதோ உங்க அம்மாவான்னு கேட்டேன். இல்லடைய மாமியா அப்படின்னு. இந்த காலகட்டத்துல மாமியாவுக்கு சோறு ஓடாத பொம்பளையா தின்னு இருக்கும் போது மாமியா குடிச்சு எதுக்குமா நாடகம் பார்க்க அழகிறேன்னு கேட்டேன். அந்த அம்மா, அந்த சின்ன பிள்ளை சொல்லுச்சு, வேற ஒண்ணும் இல்லனே என் மாமியா தான் சொல்லுச்சு, பள்ளி திரும்பினம்னாவே நான் உசுறு விட்டுருவேன்னுச்சு. கிழட்டு முடிய ஒரு வாரமா குடிச்சு வந்து நாடகம் காமிக்கிற வச்சு எத்த வாடு இல்ல, பத்து நாளுக்கு சேர்த்து கூட்டிட்டு போடும் போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு வந்திருந்தா வந்திருந்தா நல்லபடியா கொண்டே விட்டுட்டு வந்துருங்க. எனக்கு அந்த அம்மிஜெல்லாம் இல்ல, தங்கமான கொண்டாட்டி. எப்படி வீட்டுல நான் இல்லாம அவன் சாப்பிடவே மாட்டான். தம்பி பொண்டாடி கூட அப்படி என்ன பண்றது, நான் தானே போய் சமைக்கணும். தம்பி பொண்டாடி கூட அப்படி நல்லா உணவு பேசாம இன்னைக்கு துணிமணி கண்ணு முன்னாடியே வாருங்கண்ணே. என் பையனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, யூனிஃபார்ம் எடுக்க போன சவுளி கடை ஓனர் கூப்பிட்டாரு பாத்துக்க, வேலை பாக்குற பிள்ளைய எப்படி சப்புனா இங்க வா அப்படின்னாரு. சப்புனா வரீ, அந்த பிள்ளை பேரு சப்புனாவா, சப்புனா இங்க வா அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன், நீ சப்பாட்டி அங்கேயே இருப்பா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அதோட என்ன, ஏமாட்டி எனக்கு ஒரு சுடிதார் எடுத்து கொடுங்க அப்படின்னால இந்த ஆளு கடை ஓனர், ஏமா சோழி வாக்குறியா அப்படிங்கிறேன். ஏட்டா என் கண்ணு முன்னாடியே முன்னாடியே சோழி வாக்குறியானே எடுத்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் சோழிங்கிற ஒரு சுடிதார் ஒண்ணு இருக்கு. லேட் ஆகுது இல்லைன்னே, கிளம்பி நான் எதுக்கு போய் பார்த்துட்டு வரேன், அவங்க கிளம்பிட்டாக்கே நான் விட்டுருவேன், புரியுதுங்களா? நீங்க ஒரு நோக்கமா இருந்தா உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. அந்த புள்ள சைஸா சின்ன நடிகர் புதுக்கோட்டை சேர்ந்த ராஜா, நன்றி. என்னப்பா என்ன வருத்தமா போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. கண்ணன் அழைக்கிறார்.